அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களை நம்புறது இன்னைக்கு ஒரு கபடி விளையாட்டு வீரர்களை தான் தெரிஞ்சுக்க போகிறோம். யார் அந்த வீரர்கள்னா, உங்களில் பல பேருக்கு கண்டிப்பாக இவர் தெரிஞ்சிருக்கும், சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம். அவர்களுக்காக வந்து நான் இவங்களை பற்றி நான் பகிர்ந்து ஆசைப்பட்றேன். அது மட்டும் இல்லாமல் ஐயனார் என்பவர் வந்து இந்த பதிவு வந்து அனுப்பியிருந்தார், கண்டிப்பாக வந்து இவங்களை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார். கண்டிப்பாக இவங்களை பற்றி சொல்லியே ஆகணும் அப்படின்றது தான் என்னோடய ஆசையும் கூட. ஏன் அப்படின்னா, திருச்சி மாவட்டம் காட்டூரில் 1989 மே 17 அன்று பிறந்தவர்கள் தான் குட்டீஸ் கர்ணா. இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு டிங்ஸ், இவங்க ரெண்டு பேரும் ஒரு தரமான விளையாட்டு. இவங்க ஊரில் காட்டூரில் வந்து நிறைய வீரர்களை உருவாக்கி அவங்கள தேசிய போட்டிகளில் விளையாட வைக்கிற ஒரு மிகப்பெரிய பணியை வந்து செஞ்சுட்ருக்காங்க. ஒரு பயிற்சியாளராகவும் விளையாட்டு வீரரும் ரொம்ப சூப்பராக ஆடக்கூடிய வீரர்கள் இவர்கள். அண்ணன்கள் ரெண்டு பேருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். முதல்ல அண்ணனை பற்றி பேசும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு எனக்கு. ஹைடெக் டீமில் வந்து ரெண்டு பேரும் வந்து ஒரு சிறந்த விளையாட்டு வீரர்கள். இதில் வந்து கர்ணா அண்ணன் அவர்கள் வந்து தமிழ்நாடு காவல்துறையில் தற்பொழுது வந்து பணியில் வந்து இருக்கார். ரொம்ப சூப்பராக வந்து ரெண்டு பேரும் ஆடக்கூடியவங்க. இவங்க ரெண்டு பேரும் வந்து இன்னும் நிறைய விளையாட்டு வீரர்களை வந்து உருவாக்கணும். ஒரு முறை வந்து தேசிய விளையாட்டு போட்டியில் வந்து விளையாடிருக்காரு. இவருடைய மாணவர்கள் வந்து 3 அதிகமான வீரர்கள் வந்து தேசிய அளவில் விளையாட்டு போட்டியில் வந்து விளையாடுறாங்க. அந்த ஊரில் வந்து நிறைய வீரர்களை வந்து வளர்த்தணும் அப்படிதான் வந்து மிகப்பெரிய ஒரு முயற்சியை ஒரு பயிற்சியாளராகவும் மேற்கொண்டுருக்காங்க. அவங்களுடைய பயிற்சி நோக்கம் வந்து வெற்றி பெற என்னோடய வாழ்த்துக்கள். மேலும் சிறந்த முறையில் இன்னும் விளையாடி நிறைய வெற்றிகளை குவிக்கணும் அப்படின்றா என்னோட வாழ்த்துக்கள் கூட. நன்றி, வணக்கம். நான் உங்களை பற்றி உங்களை பற்றி பகிர்ந்தது வந்து பெரும் மகிழ்ச்சி அளிக்கிறதுனா வாழ்த்து. இன்னும் டீட்டெயிலாக இவங்களை பற்றி பேசணும் ஆசையாக இருக்குது. அடுத்தடுத்த வீடியோவில் வந்து கண்டிப்பாக இவங்களை பற்றி பேச நான் தயார் இருக்கேன். இப்போதைக்கு வந்து இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.